அஞ்சு ஓடிட்டாளா? மறுபடியும் ஓடிட்டாளா? ஏதாவது கேட்டா அவங்க அப்பா வீட்டுக்கு ஓடிடு. ஒன்னும் கவலைப்படாத, அதான் உன் கூட்டாளி இருக்கிறான்ல, உன் மாமனார் வேற பெரிய கோவக்காரன்ற. ஒன்னு பண்ணு, நீ உன் கூட்டாளி கூட கூட்டின்னு போ. அதான் சரி, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணமே. நீங்க ரெண்டு பேரும் கிளம்பி என் மருமகளை உடனே கூட்டிட்டு வாங்க. உங்க மருமகளா? ஆமா, நீ என் மக மாதிரி தானே. மகனா இவனா? அறிவே இல்லடா உனக்கு, எப்ப பாரு விளையாடுதான், வேற வேலையே இல்லையா? ஆமா டாக்டர், பொண்டாட்டிய கூட்டு வரலான்னு போனா அந்த மீசம் பூஞ்சான் பஞ்சாயத்தை கூட்டிட்டான் டாக்டர். உங்க மனசு என்ன நினைச்சுக்கிறீங்க? ஊர்ல போய் அப்பா அம்மா கூட்டுக்கிட்டு ஊர்ல நாள் பெரிய மனுஷன் கூப்பிட்டு வாங்க, அவங்க மத்தியில வச்சு உட்காந்து நல்லா பேசிட்டான். இந்த வாட்டி நான் பிள்ளைய அனுப்ப முடியும், இல்லாட்டி பிள்ளைய அனுப்ப முடியாது. நீ தெரிஞ்ச பாரு, நான் பாத்துக்கிறேன் உனே. யாரையாவது சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டே பேசுற பாட்டியா? என்ன பேசிக்கிறீங்க? நிப்பாண்டா நிப்பாடுங்கப்பா, இந்த சைடு பேசாதீங்கப்பா, நிப்பாடுங்கப்பா. கொல கொலன்னு பேசிக்கிட்டு நான் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு வந்துறேன். மாப்பிள மாப்பிள சப்ஜெக்டா கிளியரா என்ன ஏதுன்னு ஓரமா சொல்லுங்க, சரியா? என்னங்கப்பா? ஆமா, நான் என்ன மாமா சொல்றதுக்கு இருக்கு? பாத்து பேசு. கோகர் அப்படி சொன்னா எப்படி தம்பி? ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லு. மூணுட. அவரு சொல்ல மாட்டாரு, நான் சொல்றேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த குப்பு மாஸ்டர் தான். யார சொல்றா? அவன் என்ன பண்ணா? பாக்குறதுதான் ஆள் இப்படி, ஆனா பண்றதெல்லாம் சிலமிசம். எனக்கு பிடிச்ச கதையை புருஷன் கிட்ட சொன்னா அதே கல சட்டையில வந்துடுவாரு. அதனால எங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஏதோ தொடுப்பு இருக்குதா சந்தேகப்பட்டு அடிச்சு பாடா படிச்சு இந்த மனுஷன் நல்லா ஊதி விடுறாளே. அது கூட நான் ஏதோ சாப்பிடும் போது அடிக்கிறாரு. நீ எப்படி சாப்பிடாம இருந்த பாட்டி? என் பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காளே, எனக்கு தெரியாம போச்சே. அவசரப்பட்டு பொண்ணுக்கே இந்த கெதியா? பாத்தி அடி போட தலைவருக்கு. குழந்தை சாப்பிடும் போது எவனாச்சும் அடிப்பானா கூறுகட்ட பைய? என் பேத்தி அடிச்சு இப்படி பாடா படுத்து இருக்கிய, உன் கைய உடைச்சு அடுப்புல வச்ச என்ன? அவசரப்பட்டு பாத்துக்குவான், நீ கவலைப்படாத. பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு, எல்லாம் போங்க. நம்ம வீட்ல கறியும் சோறு ரெடியா இருக்கு, போய் சாப்பிடுங்க. போங்க போங்க, எல்லாம் போய் போங்க போங்க. நல்லா கறியும் சோறு சாப்பிடுங்க. டக்குன்னு முடிச்சான் பாரு பஞ்சாயத்தை. போங்க தாயே, அவசரம் பண்ணி போய் உட்கார்ந்துட்டு ராமசாமி பஞ்சாயத்துக்கு. அப்பாடா, இன்னொரு மாசத்துக்கு பாக்கு உடைக்கிற வேலை மிச்சம். அது என்னது? இது தலைச்சேரியாடு. ஓ, வாங்க என்ன தம்பி பாட்டு கேக்குது? கொடுங்க.
என்ன போட்டு நீ ஏதோ பழச நினைச்சுக்கிட்டே என்ன பழைய மாதிரி தெரியுது. நீ புடிச்சுக்க நான் அடிச்சுக்கிறேன். அடி அடி அடிமா குத்து 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 நீ கிட்ட வராத. ஏண்டா என் பிள்ளை மஞ்சள் கலர் டிரஸ் போட்டு வந்தா நீ மஞ்சள் கலர் டிரஸ் போட்டு வரே. என் பிள்ளை பச்சை கலர் டிரஸ் போட்டா அதே பச்சை கலர் நீ போட்டு வரே. அவன் எவ்வளவு என்ன இம்சை பண்ணிருந்தாலும் அவன் அடி வாங்குறதுல தாங்கவே முடியல டாக்டர். ஒருவேளை கிணத்துல உழ போனா என்ன காப்பாத்ததுனால இருக்கும்னு நினைக்கிறேன் டாக்டர். கிணறா மாப்பிள பிறந்து அழுகிறாரு தம்பி. உன் கேண்ட எடுத்திருப்பேன். என் சின்ன மாப்பிள பிறண்டு இருக்காத உன்னை விட்டு வச்சிருக்கேன். இனிமே என் பிள்ளைகிட்ட போய் உங்க கல்லற கலற காட்டணும்னு வச்சுங்க. உன்னை குளச்சு பண்ணிருவேன் குளச்சு. கை கால் மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு வீட்டுக்கு கூட்டு வாங்க. அப்படியே கறி கஞ்சி ஊத்தி கையை கொடுங்க. என்ன சகல கை நடுங்குது. நான் ஏன் கைய சொன்னேன் தங்கச்சு இந்த கறி ஆறுது வர இந்த ஃபேனை கொஞ்சம் ஆஃப் பண்ணுமா. தண்ணி விடுறா. என்ன தண்ணி அது வரைக்கும் எடுத்துக்கூடிய. எங்க எங்க நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? ஐடியா நீ சொல் சொல். இல்ல நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க ஒழுங்கா இருக்கிறதா அத்தை சொன்னாங்க. அதே மாதிரி குப்பு மாஸ்டர் கூட கல்யாணம் பண்ணி வச்சிட்டா அவரு ஒழுங்கா இருப்பார்ல. குடி பெசல் மந்திரி. வாய திறந்து புடிச்சிருக்குன்னு சொல்றா. என்ன சார் நீங்க இந்த காலத்து பசங்களை பத்தி தெரியாமையே இருக்கீங்க. டேய் எங்கடா போற? டேய் எங்கடா பண்ற? வந்து புடிச்சிருக்குன்னு சொல்றா. இதெல்லாம் கடையில் வாங்குனதா? என் மனசுல ஒருத்திக்கு தான் இடம் இருக்கு. வீட்டுல இருந்து அடிக்கணும். இதுக்கு மேல இந்த டிரஸ் நீ எப்படி போடு பாக்குற? ஆட்டுவியா நீ கைய? இப்படி இப்படி ஆட்டுவல்ல இப்ப ஆட்டு குன்றும். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை டாக்டர். அப்புறம் நான் ஊருக்கு போயிட்டேன் டாக்டர். நீங்க கூட்டுறதுனால தான் நான் வந்தேன் டாக்டர். நீ சொல்றதை கேட்கும்போது எனக்கே சங்கடமா இருக்குப்பா. இட்ஸ் ரெடிக்லஸ். ஆமா அதுக்கப்புறம் அவங்ககிட்ட எதுவும் ரசபாசமா பண்ணலையா? எதுவும் பண்ணல டாக்டர். மிஸ் அப்பு நீங்க சொன்ன விஷயத்துல கழுதை எங்கேயுமே வரலையே. அப்புறம் அவன் ஏன் கழுதை கழுதை தேடுறான்? இன்னும் என்ன நம்பலையா டாக்டர்? அவன் நடிக்கிறான் டாக்டர். சொன்னா புரிஞ்சுக்கோங்களேன். அப்புறம் ஏன் கழுதே நடிக்கணும்? ஒரு குதிரையா நடிக்கலாம், ஒரு யானையா கூட நடிக்கலாமே. கரெக்ட். ஐயோ என்ன குழப்பறீங்களே. அப்பு நீங்க ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு நாம ஒரு நல்ல மனநிலையில மீட் பண்ணுவோம். நாளைக்கு இருப்பீங்களா? ஆமா டாக்டர். இவன் இங்க தான் இருப்பான். இவன் நான் பெக்காத புள்ள. டாக்டர் நீங்க கேட்ட எக்ஸ்ரே. குப்பு கவலைப்படாதப்பா. உன் கழுதையை கண்டுபிடிச்சலாம். நல்லா தூங்கு. கழுதை என்னன்னு கண்டுபிடிச்சாவே மேட்டர் போகும். ஐயோ டாக்டர் கொஞ்சம் நில்லுங்க 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 டாக்டர். நில்ல தாத்தா. அப்பா குப்பு ரஞ்சிய சிஸ்டர் ஒரு கேஸ் ஃபைல் எடுத்துவாங்க. என்ன ஆர்வம் பாரு. நீங்க பூர்ணமா குணமாயிட்டீங்க. வீட்டுக்கு போலாம்.
உச்சாங்க என்ன காலுக்குள்ள தண்ணி வருது? அடடா, இதை அவன் சொன்னானோ? இருடி, என்கிட்ட மாட்டாமல போயிருவே. வழக்கம் போல அவசரப்பட்டமே. மாப்பிள்ள, ஐ ஆம் சாரி மாப்பிள்ள, மாமந்தே அவசரப்பட்டேன். இருக்கிற இந்த ஒத்த கையும் போயிருந்தா என் பொண்ணோட லைஃப். ஐயோ, போது மாமா, ரொம்ப இழுக்காதீங்க. முதல்ல போய் தண்ணி எங்க வருதுன்னு பாருங்க. உடனே பாக்குறேன் மாப்பிள்ள. போற அந்த கலையை வெட்டி கூடு போற மாப்பிள கையோட என்னாச்சு? என்னதான் தெரியலக்கா, வந்தாங்க பேசினாங்க போயிட்டாங்க. தண்ணி கீழே கொண்டாச்சு. உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இந்த குப்பை தொல்லை ஜாஸ்தியா இருக்கு. டேய், இந்த வாரடா. ஐயோ, அவசரப்படு. ஏய், ஒரு காக்கா குருவி கூட என்ன தடுக்க கூடாது. ஒரே வழி அறுத்து போடுவே. அப்பள கிளம்பு கிளம்புங்க, சீக்கிரம் வாங்க. ஹாய் செல்லம், நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாவது என் கழுதையை பார்த்தீங்க. என்னால் தனியாக இருக்க முடியலடா. நான் இல்லாமல் என் கழுதை என்ன கஷ்டப்படுதோ? சாப்பிட்டுச்சோ இல்லையோ பார்த்தா சொல்கிறீங்களா? ஏன்டா வெயிலில் படுத்துறீங்க? போங்க, போய் தண்ணியில் படுங்க. நானும் தண்ணியில் தானா பார்த்துட்டு இருக்கேன். பொதை பண்ணி நான் உங்களை சொல்ல, நான் என் குட்டீஸ சொன்னேன். நானும் குட்டீஸ் தான்டா. நீ குட்டீஸ் இல்ல, புட்டீஸ். பொதை பண்ணி பொதை பண்ணி. யாரா பொறுமாக்கு? இவனை பிடிக்கிறதுக்குள்ள ஒரு நாலு திமிழை தான் பிடிச்சிடலாம். நம்மளுக்குப்பா வீட்டுக்கு போயிட்டு வர கேப்பில் எஸ்கேப் ஆயிட்டானே. குப்பு, நீ என்ன படிச்சிருக்க? ஒன்னாப்புல 2 வருஷம் படித்தேன், 2 ஆப்புல 3 வருஷம் படித்தேன். பெரிய படிப்புலாம் படிச்சிருக்க. அப்புறம் நான் உனக்கு ஒரு படம் காட்டுவேன், நீ அதை பார்த்துட்டு அது என்னன்னு கரெக்டாக சொல்லணும். என்ன இது டாக்டர்? காக்கா டாக்டர். காக்காவா? அது ஒரு காக்கா இல்ல, 2 காக்கா. இந்த பாருங்க, கோபால் வேற இருக்கு. ஆமா, காக்கா தான். இது என்ன டாக்டர்? இது ஆஞ்சநேயர் டாக்டர். எனக்கு நல்லா தெரியும் டாக்டர். ஆஞ்சநேயரா? அனுமார் பக்தனோ? குப்பு, இது என்ன கழுது டாக்டர்? நீங்களே பாருங்களேன், 2 காலு மேல 2 காது. கழுதியா? ஆமாம் டாக்டர், 2 வால் இருக்கு டாக்டர். கழுதாதான். Thank you.
கழுதைய காற்றன் கூட்டு வந்துட்டு எல்லாம் அரகோர படமா காமிச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் விவகாரமான ஆளா இருப்பாரோ. டாக்டர், கழுதியை பத்தி சொல்றேன்னு சொன்னீங்களே, நீ கிணத்துல விழுந்தப்போ குப்பு உன்னை காப்பாத்தனான்னு சொன்னல, அவன் காப்பாத்தினது ஒன்ன இல்ல, அவன் தங்கச்சிய. என்ன டாக்டர் சொல்றீங்க, யார் தங்கச்சி? மஞ்ச கலர் வாத்து தண்ணிக்குள்ள மூழ்கி நீல கலரா வந்துச்சு. வாத்து மடைய நீலனா? கலர் எப்படி மாறுச்சு உங்க சொல்லு சொல்லு. குப்புக்கு காமாட்சின்னு ஒரு தங்கச்சி இருந்தா, தங்கச்சின்னா அவனுக்கு உசுறு. ஏன்னா அவளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, பிறவிலேயே அவளுக்கு காது கொஞ்சம் பெருசு, அதனால அவ எப்பவும் காதை மூடியே வச்சிருப்பான். காமாட்சிக்கு வளையல் விளையாட்டுன்னா ஆசை, அதுலயும் உடஞ்ச வளையல்களை கண்ணாடி பாட்டில போட்டு கிளிகளின்னு குளிக்கு பாக்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கழுத காதி கழுத காதின்னு விரட்டுவாங்க ஸ்கூல்ல, மிஸ் கூட அவ காதை காட்டிதான் திட்டுவாங்க. ரெண்டு ரெண்டு நாலுன்னு சொல்ல தெரியல, உனக்கு கழுதன்னு சொன்ன மாதிரி ரோஷம் வருதா? கழுத கழுத சொல்றியா? அதனால காமாட்சிக்கு அவங்க அண்ணன் ரொம்ப பிடிக்கும். இது கூட சொல்ல தெரியல, என் தங்கச்சியை பத்தி கழுத கழுதிங்களா? பட கோணவையா? இங்க பாரு, சாவடா டோரிக்கண்ணா, ஏ கருவாச்சி நில்லடி, ஏ காமாட்சி நல்லா குதி, அப்பதான் பூட்ஸ் ஒட்டும், நல்லா குதி, ஏ சூப்பரா இருக்கு, பாடா எடுக்கவே முடியல. அண்ணே இந்த கலர் உனக்கு சூப்பரா இருக்கு. போடி, எனக்கு இந்த கலர் பிடிக்கல. காமாட்சி இந்த கலர் எப்படி இருக்கு? அதுக்கப்புறம் காமாட்சிய எல்லாரும் சாதாரணமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. விதவிதமா தோடு போட்டு பாக்கணுங்கிறது பொம்பளை பிள்ளைங்களுக்கே உள்ள ஒரு ஆசை. ஆனா காமாட்சிக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. குப்பு மேல உள்ள பயத்துல எல்லாரும் அவளை விளையாட்டுல சேர்த்துட்டாங்க. அப்படி ஒரு நாள் எல்லாரும் கிணத்துல காத்தாடி விட்டு விளையாடும் போது குப்பு காத்தாடி பொறுக்க போயிட்டான். கிணத்துல விழுந்த காத்தாடி எடுக்கிறதுக்கு காமாட்சி ட்ரை பண்ணா. ஓடி வந்து பார்த்தா காமாட்சி இல்ல, உயிரோடு இல்ல. குப்பு அவன் தங்கச்சி செத்ததை அவன் நம்பவே இல்ல. கிணத்துல இருந்து தங்கச்சி வருவான்னு எல்லாரும் கிணத்துக்கிட்ட நின்னுகிட்டு பூ போட்டுக்கிட்டே இருப்பான் டாக்டர். டே குப்பு, என்னடா பண்றாங்க? இல்ல, என் தங்கச்சி இருக்குல, அது என்கிட்ட கோச்சிட்டு போயிருச்சு. ஆனா குப்பு அதை நம்பல. ஃப்ராய்டு பாஷையில சொல்லணும்னா டினைல் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ரொம்ப வலி கொடுக்குற ஒரு விஷயத்த உண்மை இல்லைன்னு மனசு நம்ப மறுக்கும். அப்படிதான் அவளுக்கு பிடிச்ச கலர் ட்ரெஸ்ல ஒரு ஒரு நாளும் அந்த கிணத்துக்கிட்ட விளையாடிட்டு இருந்தான். இதை ஃப்ராய்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவார். நம்ம அன்பு செலுத்துற விஷயத்த மனசு துளைக்கும் போது அந்த அன்பை இன்னொரு விஷயத்துல செலுத்தும். போக போக இதுவே அதுவா பழகிடும். அப்படி ஒரு நாள் அவன் விளையாட்டு இருந்த போது தான் நீயும் அங்க விளையாட வந்த. என்னையா செத்துக்கிறியா?
நான் உன்னே மாதிரி தான், எனக்கு படிக்க பிடிக்காது, பள்ளிக்கூடம் போக பிடிக்காது, எனக்கு ஊர் சுத்தது தான் எனக்கு பிடிக்கும். ஆமாண்டா, நான் நிஜமா தான்டா சொல்கிறேன். நடந்த மாதிரியே உனக்கும் நடந்துச்சு. அவன் உன்னை காப்பாத்தினான், ஆனா அது ஒண்ணு இல்ல, அவன் தங்கச்சிய காப்பாத்தினான். அதோட முக்கியமான விஷயம், அவ ஆசாசியா போட்டிருந்த தோட அவ கழுத்துல போட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். அந்த நிமிஷத்துல குப்பு உன்னை அவன் தங்கச்சியாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். திரும்பி உன்னை தொலைக்காம இருக்க உன் கூடவே இருக்க ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப பொசிசிவா. அப்ப நான் தான் அந்த கழுதியா? என்னதான் அவன் தங்கச்சி நினைச்சானா? இத்தனை நாளா அம்மாவும் நானும் எங்கெங்கெல்லாம் உனக்கு தெரியணும் தெரியுமா? நீ இல்லாம எனக்கு விளையாட கூட பிடிக்கல. டாக்டர், அவன் தங்கச்சி செத்த விஷயமே நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. டாக்டர், டாக்டர் ஒரு ஆம்பளைய அவன் எப்படி பொம்பளைய நினைப்பான் சொல்லுங்க. டாக்டர், டாக்டர், டாக்டர் சொல்லுங்க. டாக்டர், டாக்டர் சொல்லுங்க. டாக்டர், டாக்டர் சொல்லுங்க. டாக்டர், டாக்டர் சொல்லுங்க. டாக்டர், இது யார் தெரியுதா? உங்க அக்காவா சார்? ஏய், பதில் சொன்னதுக்கே கோவப்படுறீங்களே. அங்கிருந்து பதில் சொல்ல வந்துட்டு இருக்கீங்களே, நான் எவ்வளவு கோவப்படணும்? சொன்னா ஷாக் ஆயிருவேன். நீ மட்டும் இல்ல, இந்த உலகமே ஷாக் ஆயிரும். உக்காவான்னு கேட்டல, அதே மாதிரிதான் இந்த உலகத்துல அத்தனை பேரும் இத பொம்பளை நினைச்சிட்டு இருக்காங்க. இது ஆம்பளை. என்ன சொல்ற, நைட்டி எல்லாம் போட்டிருக்கு, ஆம்பளையா? இத்தாலியில அமன் சாலின்னு ஒரு குண்டா இருந்தான். ஊரே அவனை பார்த்து அசிங்கமா இருக்கான்னு கிண்டல் பண்ணுச்சு. அவன் புத்திசாலித்தனமா ஒரு காரியம் பண்ணான். ஒரு ஓவியங்கிட்ட போய், உலகத்திலேயே அசிங்கமானவன் நான் தான், என்ன நீ அழகா வரைஞ்சிட்டா உலகத்திலேயே சிறந்த ஓவியம் நீ தான் நான் ஒத்துக்கிறேன்னா, அந்த ஓவியனும் அந்த சவாலா எடுத்துக்கிட்டு அந்த குண்டனை வரைஞ்சான். அந்த ஓவியம் தான் இது, மகா கலைஞன் டாவின்சியோட மாஸ்டர் பீஸ் மோனலிசா. அப்போ இது ஆம்பளை படமா? ஆமா, நல்லா உத்துக்கவனி. முன் தலையில வழுக்கருக்கா? ஐயோ, ஆமா சார். ஷேவ் பண்ணி பண்ணி கண்ணெல்லாம் கருப்பா இருக்கா? ஆமா சார், கருப்பா இருக்கு. குண்டனுக்கு மார்பு பெருசு பாரு, கைய வச்சு தொப்பையை மறைச்சிருக்கான். ஆனா முடி நீளமா இருக்க. அந்த காலத்துல இத்தாலியில இருந்த ஆம்பளைக்கெல்லாம் முடி நீளமா தான் இருந்திருக்கு. இவ்வளவு ஏன் இதை வரைஞ்ச டாவன் சிக்க இதை விட முடி நீளமா இருந்திருக்கு. இப்போ நல்லா பார்த்து சொல்லு, இது ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளை, ஆம்பளை, ஆம்பளை மாதிரி தான் டாக்டர். போயா, என்ன ஆலையா நீ? எந்த கதையை சொன்னாலும் நம்பிடுற. இப்போ சொல்லு, பொம்பளையா ஆம்பளையா? எவ்வளோ மெல்லுசா உதடு, என்ன மென்மையா சிரிக்கிறான். இப்படி ஆம்பளையால் சிரிக்க முடியுமா பாரு? முடியாது. அவன் கண்ணை பாரு, நீ குத்தி இருக்கிற மாதிரி ஆம்பளை பார்க்க முடியுமா? ஏன் டாக்டர் குழப்புறீங்க? நீ தான் சொல்லணும், அதுவா இதுவா எதுவா? ஆம்பளை பார்த்தா ஆம்பளை, பொம்பளை பார்த்தா பொம்பளை. டாக்டர், அதான் எனக்கு வேணும். உன் மனசு என்ன சொல்லுதோ அது மாதிரி தான் அந்த படம் தெரியும். அதே மாதிரி தான் எந்த கணத்துல அவன் தங்கச்சி விழுந்ததோ அந்த கணத்துல இருந்து உன்னை காப்பாத்திருந்தால அவன் தங்கச்சி சாகல, நீதான் அவன் தங்கச்சின்னு அவன் நம்ப ஆரம்பிச்சிட்டான். இத மெடிக்கல்ல டெலிவிஷனல் மிஸ் ஐடென்டிஃபிகேஷன் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர இன்னொருத்தர நினைச்சிட்டு அதையே ஆழமா நம்புறது. மகனா இவனா? இந்த ஆண் பெண் வித்தியாசம்லாம் கண்ணுக்கு தான், மனசுக்கோ இந்த நோய்க்கோ கிடையாது. இப்போ ப்ராப்ளம் என்ன, குப்பு எதை ஆழமா நம்புறானோ அதை தெரியாதனமா உன் சந்தேகத்தால நீ உடைச்சிட்ட.
அதனால தான் அவன் வித்தியாசமா அப்படி நடந்துக்கறான். அவன் என் பொண்டாடி சொன்ன எல்லா கலர்லயும் ட்ரெஸ் போட்டு வந்தானே. 100% அவன் தங்கச்சிக்கு கலர்னா பிடிக்கும்ன்றதால தான் அப்படி வந்தான். நீ சொன்ன கலரும் உன் பொண்டாட்டி சொன்ன கலரும் கோயின்சிடென்ட் ஆயிடுச்சு. அதாவது தற்செயலாம் நடந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன் ஒரு மிஸ்டேக் கூட நடந்திருக்க? உன் பொண்டாட்டி எந்த கலருமே பிடிக்காதுன்னு சொன்னப்ப நீயும் உன் பொண்டாட்டியும் ஜவுளி கடைக்காரன் பேச்சு கேட்டுட்டு அது வெள்ளதான் முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா அறிவியல் பிரகாரம் எந்த கலருமே இல்லைன்னா அது கருப்பு தான். அப்படி பார்த்தா குப்பு கருப்பு கலர்ல வந்திருக்கணும். ஆனா அவன் வெள்ளை கலர்ல வந்தா அவன் தங்கச்சிக்கு பிடிக்கும்னு நீ அவன் கலருக்கு மாறிட்டு என் பொண்டாட்டி பிடிச்ச கலர்ல வரான், என் பொண்டாட்டி பிடிச்ச கலர்ல வரான்னு உன் பொண்டாட்டி டார்ச்சர் பண்ணிருக்க. என்னைக்குமே அவன் உன் ஒய்ஃப தப்பாவே பார்த்தது இல்ல. உன்னை தவிர ஆமா டாக்டர், நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். நீ அவன்கிட்ட சொல்லாம ஊரை விட்டு சென்னைக்கு வந்துட்டேன். அவன் உன்னை ஃபாலோ பண்ணி வந்ததுக்கு காரணம் உன் மேல இருந்த பாசம்தான். நீ பத்திரமா இருக்கிறியாங்கிற அக்கறை அவன் மனசுல. இந்த உலகத்துல உன்னை தவிர அவர் யாருக்குமே இடம் இல்லை. என்னால உன்னை விட்டு தனியா தூங்க முடியலடா டாக்டர். எனக்கு ஒரு சந்தேகம், நான் வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட அவன் என்கிட்ட பேசல. பயமா இருக்கு டாக்டர், என்ன வெறுத்துட்டானா டாக்டர்? சேச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, மருந்து கொடுத்துருக்கல அதனால அப்படி இருக்கான். மருந்தோட பவர் இறங்கின உடனே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். அவன் ரொம்ப பாவம் டாக்டர், அநியாயத்துக்கு சந்தேகப்பட்ட அவனு நோ இஷ்டனே. நான் உடனே அவனை பார்த்து அவனு டாக்டர், அவன் காலில் விழுந்து கதறி அழுணும் டாக்டர். நான் போய் பார்க்கட்டுமா டாக்டர்? நீ கேட்டு இருக்க போ. அம்மா குப்பை இல்லமா? குப்பு குப்பு உங்க மாமனார் கூட்டின்னு போயிருக்காருப்பா. ஏன் ஏதோ மந்திரிக்க கூட்டு போய்கிறாரு. நான் வைத்தியமா எங்க தெரியலையாப்பா, குணமா வந்து கூட்டு போய்கிறாங்கப்பா. அப்பா அப்பா நில்லுடா. யார் பண்ணி பார்த்து வர மாட்டேன். மாமா என் காமாட்சி எங்க இருக்கு? உன் காமாட்சியை காட்டத்தானே கூட்டு போறேன். நல்லா சாக்கு கம்புறா. ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்க மாமா. கரெக்ட் மாமா. எங்க என் மண்டையிலயா? டீசெண்டா சொல்றேன், மரியாதை உட்காரு. நான் அவசரப்பட்டா என்ன நடக்கணும் உனக்கு நல்லா தெரியல. குறை அந்த கட்டையா நாங்க ஊருக்கு கிளம்பிக்கிட்டே இருக்கோம், நீங்க உடனே ஊர் வந்து சேர்ந்துருங்க. மாமா குட்டீஸ் 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 எங்க இருக்கீங்க குட்டீஸ் குட்டீஸ்? ஐயோ மூட்டை, ஐயோ அடிச்சிடுச்சு போ. எவ்வளோ சொல்றேன் அவகிட்ட. நல்லா இருக்கான்,
நல்ல மருந்து கொடுத்து வரேன். ஸ்லோவாக தான் ரெடி ஆவான். இப்போதைக்கு அவனுக்கு தேவை நம்பிக்கை தான். ஓ நம்பிக்கை மட்டும்தான். அழுகுறாங்க காமாஜோட வலையிலும் இந்த பாட்டில் போட்டுக்கணும். அப்படியே வானத்துல இருந்து நட்சத்திரம் கொட்டுற மாதிரி சத்தம் கேக்குதுமா. நீயும் கேல நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. குப்பு இந்த வரத்தையே நீ கேல நல்லா இருக்கா? என் தங்கச்சி மேல இருக்கா, அவளுக்கு இந்த சத்தத்தை கேட்ட ரொம்ப பிடிக்கும். அப்பு கழுத தங்கச்சி எல்லாமே போடாளரா தங்கச்சி டாலர் யாருக்கும் தரமாட்டான். நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? காமாட்சி உனக்கு பிடிச்சிருக்கா?